சிற கையில இருந்து எல்லா விஷயத்தையும் நீதி கிடைக்கணும் என்ற ஒரு விஷயத்தானே உறுதியா இருக்கிறது எங்களுக்கு உண்மையிலே. இப்ப அண்டைக்கு கூட நாங்க பார்லிமெண்ட்ல போய் காய கட்டல, எங்களுக்கு மாறி ஏசுறாங்க. ஆனா நாங்க கேட்டது எந்த உறவினரோ இல்லாட்டி ஒருவரும் வந்து சிறை கையாமல் இல்ல காணாம போறாங்களும் இல்ல, பெரிய போராளி சுட்டாத பாரு. ஆனா மக்களுக்கான நீதி தானே கேட்கிறேன், அதை நாங்க கட்டாயம் கேட்கிறேன். மற்றது நான் எந்த ஆலோசனைன்றதுல மற்றகளை பேர செய்யாதது, நம்ம மற்றளவு மக்கள் வாக்களித்து தானே நாங்க இந்தியா வந்த மற்றளவு மக்களை சந்திக்க போக நாம் 25 பேரை கூட்டிட்டு போகணும்ன்ற அவசியம் இல்லை. நான் வாரண்டா எந்த வாரம் நான் உண்டு, இவர் வருகிறார் என்னோட டிரைவிங் செய்யறாள், அரசாங்கத்தால எங்களுக்கு ஒரு ஆள தந்துருக்கு, சில பாதுகாப்பு வேவு பார்க்கறதும் இருக்கலாம், நாங்க எங்க போறோம் வாரம்ன்ற அவ்வளவு தான். வெளி மாவட்டத்துக்கு போ கொழும்புக்கு போகக்குள்ள பெரும்பான்மை சமூகத்தோட போக 50 பேரோட போறது வேற விஷயம். அப்ப அதை வந்து நாங்க சொன்னதா தானே நம்மளோட வாரா இது இப்படியான பிரச்சனை வாரதுக்கான முக்கிய காரணம் அதுதான். வாராட்சிக்குள்ள முரண்பாடுகள் வரலாம், 20-30 எப்ப நான் சொன்னேன் தம்பியும் நான் தனிப்பட்ட ரீதியா கால் பண்ணி சொன்னால் இனி போக நீங்க முடிந்த அளவு நீங்களும் ஒரு 2 பேரும் போகணும். 20-30 பேர் 3 பேரும் கருப்பு சட்டையை போட்டு போனா யாரு பாதுகாப்புக்குரியால் யாரு போலீஸ் உண்மையான போலீஸ் யாரு கள்ள போலீஸ் நிறைய கூட 20 பேர் வந்தா நாங்களும் பார்த்தா இது இவரும் போலீஸும் தான் இப்ப அதனால வந்து தவித்துக் கொள்ளும் இதுவும் மறுக்கலாம் சொல்லி சொன்னேன். அது ஒரு கட்டாயம் செய்யுங்க, அது இல்லாம கோர்ட்ஸுக்கு போனா பிறகு கோர்ட்ஸ் வழியில தான் போகணும். கோர்ட்ஸுக்கு போனா பிறகு கோர்ட்ஸ் மாதிரி ஒன்று நம்ம செய்யற